தத்்புருஷ பத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் உள்ள ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை அதிகாலை பனிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை நட்சத்திரம் ரோகிணி இன்று அதிகாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு மிருகசிரிஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம்

ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கைகள் இருக்கிறதுனால நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும் குடும்பத்தில் பெரியவர்களுக்கோ சிறியவர்களுக்கோ இதனால் வரையில் இருந்த நோய் தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சில பேர் விருந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையும் தனிமையும் வாழ்வியலின் வகுப்பறை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர பாண்டி முனீஸ்வரர் அதிர்ஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி டி எல் ரிசபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாடி நின்ற நிலை மாறி வருத்தங்கள் விலகக்கூடிய பொருத்தமான நாள் ஜென்ம ராசியில் வந்து சந்திர பகவான் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறது அற்புதமான சிறப்பு கல்வியாக இருந்தாலும் கடைநிலை ஊழியராக இருந்தாலும் மாணவராக இருந்தாலும் கடலில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவராக இருந்தாலும் கல்வித்துறையில் உள்ளவராக இருந்தாலும் சரி அல்லது கோயிலில் அர்ச்சகர் சம்பந்தப்பட்ட மத போதகர் சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி ஆசிரியர் பணியில் இருந்தாலும் சரி அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அனைவருக்குமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய வருமானத்தில் பஞ்சம் வந்தால் வறுமை தஞ்சம் கொள்ளும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ண விநாயகர் அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நன்மையான நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சனியும் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டப்பட்ட வாழ்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் அரங்கேறும் சின்ன சின்ன வியாபாரத்தில் உள்ளவங்க சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்க சிறிய அளவில் தொழில் செய்கிறவங்கெல்லாம் பெரிய அளவு தொழில் நடத்தக்கூடிய பெரிய அளவு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயத்தில் வந்து அன்றாட தேவைகளுக்கான காய்கறி சம்மந்தப்பட்ட அதே சமயம் அன்றாட தேவைகளுக்கான அரிசி சம்பந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட விற்பனைகள் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலமேகப் பெருமாள் கருப்பு அதிர்ஷ்டமான கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் சந்திர பகவான் சூரிய பகவான் சுக்கிர பகவான் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதாவது ராஜ நடைபோட்டு வீர நடைபோட்டு வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசியவங்க கிட்ட முன்னாடி நீங்கள் உயர்ந்து காட்டக்கூடிய பக்குவங்களும் அதிகரிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய சுய கௌரவத்தை இழக்காத ஒரு வாய்ப்புகளும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் அதாவது குடும்ப தேவைகளுக்காகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபார நிமித்தமாகவோ ஏதாவது கடன் தொல்லை இருந்து வைங்களே அந்த தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ டி சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மையும் தொகை தொகையாய் லாபமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சின்ம அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட சந்திர பகவானும் இருந்து புதன் பகவானும் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானாதிபதி வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீரியத்தோடு செயல்பட்டு தொழில் ரீதியான வகையில் வெற்றிகளை ஈர்த்துக்க முடியும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் இன்னொரு தொழில் செய்யலாம் அதாவது இருக்கிற தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறமே அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் இன்னொரு தொழில் செய்யலாம் இஷ்டப்பட்டு கஷ்டப்படலாம் தொழில் ரீதியான வகையில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எண்ணத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த மாதிரியான முயற்சியில் உள்ளவர்களுக்கும் ஆதாயமும் அனுகூலமும் அதிகரிக்கும் பொதுவாகவே அதாவது இருக்கிற இடத்திலிருந்து நம்ம வந்து ஒரு தொழிலதிபர் ஆகணுங்கிற எண்ணம் இல்லையா அந்த எண்ணங்கள் கூடிய நாளாகவும் பண வரவு கூடிய நாளாகவும் மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஏ கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பொதுவாக குடும்பத்தில் மனைவி வந்து ஒரு சில பேருக்கு வந்து வீட்டில் இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எப்போ வீட்டுக்கு போகலான்னு இருக்கும் ஆனால் இன்னும் சில பேருக்கு வந்து ஏன் தான் வீட்டுக்கு வந்தமோ அப்படின்னு இருந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி சூழல் உள்ளவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குதூகலத்தை சந்திக்க முடியும் பெரியவர்களுடைய ஆலோசனை மதிக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவ ஆராய்ச்சி கல்வியில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் கலை சார்ந்த துறையில் சில பேருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டி துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் புதன் சந்திரன் சூரியன் சுக்கரன் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்க முடியும் சுப கிரகங்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கிறதுனால அதாவது அஷ்டமஸ்தானத்தில் கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா கஷ்டகாலங்கள் விலகும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் அப்படிங்கிறது உண்மை அதனால் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி அதிகபட்ச உழைப்புகளையும் அதே சமயத்தில் வந்து பக்குவமான சிந்தனைகளையும் அதாவது நேரம் அறிந்து சூழ்நிலை தெரிந்து உழைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தையும் ஏற்படுத்திக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கள் செல்லாத்தம்மன் தம்மன் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ டபிள்யூ விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாடும் நிலை விலகி வீடும் நிலமும் சேரக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் காலங்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு வில்லங்கமாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் பெண் தெய்வ வழிபாடுகள் மூலமாகவும் பெண்களுடைய முன் யோசனை மூலமாகவும் கண்டிப்பாக அந்த சிக்கல்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அதே சமயம் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால வரமுறையோடு பேசுவது வாழ்க்கைக்கு தகுந்த சிந்தனையை வெளிப்படுத்த மற்றவர் பேசும்போது குறுக்கிடாமல் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ஓரளவு அமைதியை மிகுதியாக கடைப்பிடிக்கிறது நல்லது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்பவருக்கு மட்டுமே வெகு சீக்கிரத்தில் வெற்றி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிதி கணபதி அதிஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ தனுச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீணான அலைச்சல் விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் கேது பகவான் இருந்தால் கூட சத்ருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் வந்து இனம் புரியாத ஒரு தைரியம் உருவாகும் பொதுவாகவே வழக்கமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க கார்பண்டர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு முடி திருத்தல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானம் அல்லது நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பூசாரி சம்பந்தப்பட்ட அர்ச்சனை சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அந்த மாதிரி பொது சம்பந்தப்பட்ட சேவையில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய திடீர் பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய திடீர் வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வமே என்று சொன்னாலும் தேவாங்கு என்று சொன்னாலும் தெளிவாக இருக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் எட்டுக்குடி சுப்பிரமணியன் அதிர்ஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய கனா காணவும் இன்ப உலா செல்லவும் இனிமையான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுபகிரகங்கள் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் மன சந்தோஷம் மிகுதியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் பெருமைகள் தகுதிகள் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைப்பட்ட பேச்சுக்கள் இன்றைய நாளில் தடையில்லாமல் நிறைவேறும் பொதுவாகவே மனமாகி அதாவது இருமணம் இணைந்து திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு மனம் ஒரு மனதோடு இருக்க வேண்டிய அந்த திருமண வாழ்க்கையில் தேவையில்லாமல் பிரிதல் இருந்துனுவெங்களே அந்த பிரிந்த மனவாழ்வு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கார்மெண்ட்ஸ் மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை வாழ்க்கையில் பாதிக்கும்போதுதான் போதுதான் கற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆரன் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேதைகளின் நட்பு கிடைக்கக்கூடிய மேன்மையான நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பெரிய பெரிய மகான்களை சந்திக்க முடியும் பெரிய பெரிய மகான்களுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபல்யங்களைச் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக முன் யோசனையோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடையணுங்கிற உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ தெரிந்தவன் மனிதனாக இருந்தாலும் வாழ வைப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே டி மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதாவது சமயம் அறிந்து செயல்படக்கூடிய சாத்வீகமான எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய கடந்த கால உழைப்புக்கு தகுந்த மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் மிகுதியாகும் கடன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதில் விதிவிலக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வாகன சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு போக்குவரத்து சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு டிராவல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் சொந்த வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுநராக உள்ளவர்கள் கூட சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய அதாவது முதலாளி என்ற அந்தஸ்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகள் மீது நம்பிக்கை வைப்பதை விட உன் மீது நம்பிக்கை கொள்வதே நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஜெய் நஞ்சிக்கிணைய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்த்தோம் பொதுவாக நவக்கிரக கோச்சாரப்படி இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரக நிலைகளை வச்சு இந்தந்த ராசிக்கு இந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை கணிக்கும்போது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த உலகத்தில் வந்து அதாவது வெவ்வேறு விதமான வழிபாடுகள் வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறைகள் வெவ்வேறு விதமான